வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை சரியாக பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் முறையாக அணிந்திருங்கள். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திரு ராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கை நீடிப்பது அல்லது நீக்குவது குறித்து இன்று தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கை நீடிப்பது அல்லது நீக்குவது குறித்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இன்று தீர்மானம் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடு முழுவதும் அமலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து ஆராய்வதற்காக COVID-19 பரவல் தடுப்பு செயலணி இன்று கூடவுள்ளது. இன்று இடம்பெறும் கலந்துரையாடலின் போது இந்த விடயம் குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. நாடு முழுவதும் அமலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மேலும் 2 வாரங்களுக்கு நீடிக்குமாறு விசேட வைத்தியர்கள் உள்ளிட்ட சுகாதார தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை 2 வாரங்களுக்கு நீடிப்பதனால் சிறந்த பெறுபேற்றை பெற முடியும் என ராஜாங்க அமைச்சர் விசேட வைத்தியர் சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளி நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார். இதேவேளை தற்போது அமலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரையில் அமலில் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உயர்தர பரீட்சை மற்றும் புலமை பரிசில் பரீட்சை மாணவர்கள் விண்ணப்பங்களை இணையதளத்தினூடாக மாத்திரம் விண்ணப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மற்றும் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்களை இணையதளத்தினூடாக மாத்திரம் விண்ணப்பிக்க முடியும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் கோவிட் தொற்று நோயை கருத்தில் கொண்டு குறித்த பரீட்சைகளுக்கு விண்ணப்பிக்கும் கால எல்லை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை www.donet.lk என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ள முடியும் என கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்கு மேலும் 4 மில்லியன் சினோபாம் தடுப்பூசி டோஸ்கள் கிடைக்கவுள்ளன. சீனாவிலிருந்து மேலும் 4 மில்லியன் சினோபாம் தடுப்பூசி டோஸ்கள் நாளை நாட்டை வந்தடையவுள்ளதாக இலங்கையில் அமைந்துள்ள சீன தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. தனது ட்விட்டர் பதிவொன்றை மேற்கொண்டு நாளொன்றுக்கு இந்நாட்டில் தடுப்பூசி தொகை இதுவெனவும் இதுவரையில் சீனாவினால் 22 மில்லியன் தடுப்பூசி டோஸ்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சீன தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. சீனி மற்றும் அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலை வெளியிடப்பட்டுள்ளது. சீனி மற்றும் அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டு அதிவிசேட வர்த்தமானி நேற்றிரவு வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 1 கிலோ பொதி செய்யப்பட்ட வெள்ளை சீனிக்கான அதிகபட்ச சில்லறை விலையாக 125 ரூபாவும் பொதி செய்யப்படாத வெள்ளை சீனிக்கான அதிகபட்ச சில்லறை விலையாக 122 ரூபாவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு சீனி பொதி செய்யப்பட்டதற்கான அதிகபட்ச சில்லறை விலை 128 ரூபாவும் பொதி செய்யப்படாததன் அதிகபட்ச சில்லறை விலை 125 ரூபாவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலையாக கீரி சம்பா 1 கிலோ 125 ரூபாய் எனவும் வெள்ளை சிவப்பு சம்பா வேக வைத்தது சீரக சம்பா தவிர 1 கிலோ 103 ரூபாய் எனவும் வெள்ளை சிவப்பு நாடு வேக வைத்தது மொட்டை கருப்பின் ஆட்டக்காரி தவிர 1 கிலோ 98 ரூபாய் எனவும் வெள்ளை சிவப்பு கரிசி 1 கிலோ 95 ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்புக்கான தடையை தொடர்ந்தும் நீடிப்பதற்கு பிரிட்டன் தீர்மானித்துள்ளது. பிரிட்டனில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கான தடையை தொடர்ந்தும் நீடிப்பதற்கு அந்த நாட்டு உள்துறை அமைச்சர் தீர்மானித்துள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பில் பிரித்தானிய உள்துறை அமைச்சின் செயலாளரினால் அறிவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட அமைப்பு தொடர்பான மேன்முறையீட்டு ஆணைக்குழுவின் தீர்மானத்தின் பின்னர் அந்த நாட்டின் உள்துறை அமைச்சின் செயலாளரினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
பிரித்தானியாவிற்குள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கான தடையை நீக்குமாறு இதற்கு முன்னர் விடுதலை புலிகளின் முன்னணி அமைப்பு ஒன்றினால் விடுக்கப்பட்ட கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர கட்சிக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவுக்கு தானும் காரணம் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இன்று ஏற்பட்டிருக்கின்ற தலைகளத்தை பார்க்கின்ற போது மிகவும் கவலை அடைகின்றேன் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமையை நினைத்தால் தினமும் காலையில் படுக்கையிலிருந்து எழவும் தோன்றுவதில்லை. கட்சிக்கு ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவுக்கு நானும் காரணம். எனினும் என்னால் செய்ய முடியாமற் போன சில விடயங்களுக்காக வருத்தம் அடைகின்றேன். 1994 கட்சியை ஆட்சிக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்தபடியினால் நாட்டிற்கு செய்த சேவை காரணமாக தொடர்ந்தும் 23 வருடங்களாக ஆட்சியில் இருக்க முடியுமான பலம் உருவாக்கியது. 2007 மீண்டும் அரசியலுக்கு வரும்படி பலரும் அழைத்தார்கள். இருப்பினும் நாட்டிற்கும் கட்சிக்கும் ஏற்பட்டுள்ள நிலைமையை உணர்ந்தவளாக மீளவும் வந்தேன். 2015 தனித்து நான் முடிவெடுத்தேன். ஐக்கிய தேசிய கட்சிக்கு செல்லாமல் நாட்டிற்கு ஏற்படுகின்ற அழிவை தடுப்பதற்கு சோவித்த தீரர் உள்ளிட்ட சிவில் அமைப்புகள் தமிழ் முஸ்லீம் சிங்கள கட்சிகள் அழைத்த போது கூட்டணியை அமைப்பதற்காக யோசனையை நானே முன்வைத்தேன். எனக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த 2 தலைவர்களுமே கட்சியை அளித்தார்கள். அவர்களில் ஒருவர் உலகத்தில் உள்ள சூதாட்டக்காரர்களை உள்நாட்டிற்கு அழைத்து வந்தார். போதைப்பொருள் கடத்தலை செய்வோரை நாடாளுமன்றத்திற்கு அழைத்தார். அதனை எதிர்த்தால் என்னையும் படுகொலை செய்யும் அளவுக்கு ஆலோசனை நடத்தினார். என் மீது சேறு பூசினார்கள். கட்சியை பாதுகாப்பதாக வந்த மைத்திரி மீண்டும் ராஜபக்சவுடன் இணைந்து கட்சியை அழிக்க தொடங்கினார்கள். எனினும் எமது சுதந்திர கட்சியை அழிக்க எவராலும் முடியாது என்பதை தெரிவிக்கின்றேன். வடக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்றால் மேலும் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். வடக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்று காரணமாக நேற்று 10 பேர் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 7 பேரும் வவுனியா மாவட்டத்தில் 2 பேரும் மொழித்தீவு மாவட்டத்தில் 1 உயிரிழந்துள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கொடிகாம்பத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர் உயிரிழந்துள்ளார். போதனா மருத்துவமனையில் 10 விடுதிக்கு சிகிச்சை பெற்று வந்த 23 வயது இளைஞர் நெடுந்தீவை சேர்ந்த 70 வயது நபர் பருத்தித்துறையைச் சேர்ந்த 72 வயது ஆண் கந்தர்மடத்தைச் சேர்ந்த 79 வயது ஆண் ஆகியோர் உயிரிழந்தனர். வடமராட்சி அல்வாயைச் சேர்ந்த 75 வயது ஆணொருவர் வீட்டில் உயிரிழந்த நிலையில் அவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. தெல்லிப்பள்ளியைச் சேர்ந்த 76 வயது பெண்ணொருவரும் கொரோனா தொற்றால் உயிரிழந்தார். இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் 47 வயது ஆணும் 86 வயது பெண்ணும் கொரோனா தொற்றால் உயிரிழந்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 59 வயது ஆணொருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளார். நாட்டில் மேலும் 204 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக மேலும் 204 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதற்குமிக நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 9604 அதிகரித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 95 பெண்களும் 109 ஆண்களும் உள்ளடங்குகின்றனர். எல்லை தாண்டும் இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு முற்றுமுழுதாக தீர்வை அரசாங்கம் வழங்க வேண்டும் என தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடக்கு கிழக்கு இணைப்பாளர் ஆண்டனி ஜேசுதாசன் விடுத்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். வடபகுதி மீனவர்கள் பலவிதமான இன்னல்களை தொடர்ச்சியாக அவர்கள் சந்தித்து வருகின்றார்கள். இந்திய மீனவர்கள் இழுவை மடைகளுடன் கரையோர பிரதேசங்களை வந்து செய்கின்ற தொழிலினால் இவர்களுடைய கடல் வளங்கள் அளிக்கப்படுவதோடு மீனவர்களுடைய உபகரணங்கள் வலைகளும் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது. வல்வெட்டித்துறை வடமராட்சி பிரதேசங்களிலே இந்திய மீனவர்கள் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே வந்து தொழிலை மேற்கொள்வதனால் வல்வெட்டித்துறை வடமராட்சி மீனவர்களுடைய கோடிக்கணக்கான வலைகள்
அறுக்கப்பட்டு பொலிசிலை முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை கடற்றொழில் திணைக்களமோ கடற்றொழில் அமைச்சோ இவர்களை தேடிச் சென்று இதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கான முயற்சிகள் வழங்கப்படவில்லை. இந்த பிரச்சினைக்கு ஒரு சாதகமான தீர்வை, நிரந்தரமான தீர்வை அரசாங்கம் வழங்க வேண்டும். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மனித உயிரியல் விஞ்ஞான துறை உள்வாங்கப்பட உள்ளது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக இணைந்த சுகாதார விஞ்ஞானிகள் பீடத்தில் 4வது புதிய துறையாக மனித உயிரியல் விஞ்ஞானத்துறை உள்வாங்கப்பட உள்ளது. இதற்கான அனுமதியை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வழங்கியுள்ளது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மூதவையின் பரிந்துரையுடன் பல்கலைக்கழக பேரவையின் அங்கீகாரத்துடன் ஜாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு கடந்த மாதம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தரநிர்ணய குழு மற்றும் முகாமைத்துவ குழு ஆகியவற்றினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் இந்த தீர்மானமும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மனித உயிரியல் விஞ்ஞானத்துறைக்கான முன்மொழிவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக ஜாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளாக இருந்த சுயாதீன ஊடகவியலாளர் ஞானப்பிரகாசம் பிரகாஷ் உயிரிழந்துள்ளார். கொடிகாமத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய பிரகாஷ் சுயாதீன ஊடகவியலாளராக ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள் செய்திகள் எழுதி வந்ததுடன் உள்நாட்டு வெளிநாட்டு இணையதளங்களுக்கும் செய்திகளை கட்டுரைகளை எழுதி வந்தார். அத்துடன் முகநூலில் உடனுக்குடன் உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளை பதிவேற்றி வருபவர். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக தலைவலி, இருமலுடன் லேசான காய்ச்சலுடன் பீடிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆன்டிஜென் பரிசோதனையை தானாக முன் சென்று பரிசோதித்த போது தொற்று உறுதியானது. அது தொடர்பில் புதன்கிழமை மாலை 3 மணிக்கு தனது முகநூலில் கடந்த 5 நாட்களாக லேசான தலைவலி, இருமலுடன் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்தேன். சற்று தேறி வரும் நிலையில் ஆன்டிஜென் சோதனையில் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. குணமடைந்த பின்னர் தடையின்றி எனது பணிகள் தொடரும், அதுவரை காத்திருங்கள் என பதிவொன்றையும் இட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் நேற்று மாலை திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து உறவினர்கள் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது உயிரிழந்துள்ளார். ஞானப்பிரகாசம் பிரகாஷ் 7வது வயதில் தசைத்திறன் குறைபாட்டு நோயினால் பாதிக்கப்பட்டதால் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இருப்பினும் எதையும் பொருட்படுத்தாது ஊடகத்துறையில் சேவையாற்றியுள்ளார். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் மீண்டும் PCR பரிசோதனைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் இடைநிறுத்தப்பட்டுள்ள PCR பரிசோதனைகளை உடனடியாக ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஜாழ் மாவட்டத்தில் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் PCR பரிசோதனைகளை உடனடியாக மேற்கொள்வதற்கான ஆளுநரை நியமிப்பதற்கு துணைவேந்தர் நடவடிக்கை எடுத்ததைத் தொடர்ந்து 3 பேர் பல்கலைக்கழகத்தின் நிதி மூலத்திலிருந்து நியமிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவ பீட கொரோனா PCR ஆய்வுக்கூடத்தில் பணியாற்றி வந்த 4 மருத்துவ ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியல் பயிலுநர்கள் உள்ளக பயிற்சிக்கான நியமனம் பெற்று சென்றதால் PCR பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான ஆளுநர் பற்றாக்குறை காரணமாக கடந்த மாத நடுப்பகுதியிலிருந்து மருத்துவ பீடத்தில் PCR பரிசோதனைகள் இடைநிறுத்தப்பட்டன. அதனையடுத்து உடனடியாக ஒப்பந்த அடிப்படையில் பல்கலைக்கழகத்தின் நிதியிலிருந்து தற்காலிகமாக சேவையான ஆளுநரை உள்வாங்குவதற்கு துணைவேந்தர் பணித்திருந்தார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற நேர்முக தேர்வின் மூலம் 3 பேரை நியமிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதனால் விரைவில் PCR பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. உர தயாரிப்பை மேற்கொள்ள அதிகளவான இளைஞர்கள் முன்வந்துள்ளதாக கமநல அபிவிருத்தி திணைக்கள ஆணையாளர் HML அபிரத்ன தெரிவித்துள்ளார். பெருமளவிலான இளைஞர்கள் காபனிக் உர தயாரிப்பை மேற்கொள்வதற்காக முன்வந்துள்ளதாக கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகர் HML அபிரத்ன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக பிரிவின் ஊடக இடம்பெற்ற இணையவழி செய்தியாளர் சந்திப்பில் எமது செய்தி சேவை எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். විශාල තරුණ පිරිසක් ඉදිරිපත් කළා තිබ්බා මේ කාබනික පොහොර නිෂ්පාදනය කරන්න. ඒ කියන්නේ මම හිතන්නේ මේ කාබනික පොහොර කියන වැඩසටහනත් එක්ක විශාල රැකියා ප්‍රමාණයක් දිවි වෙනවා ඉදිරියේදී.
இதன்படி காபனி கூற தயாரிப்பின் போது பாரிய அளவிலான தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த செயல்முறை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் போது தயாரிப்பு பணிகளுக்கான உபகரணங்களுக்கான கேள்வியும் அதிகரிக்கும். இதன்படி தற்போதைய நிலையிலும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக கேள்வி பத்திரங்களை பலர் முன்வைத்துள்ளார்கள். இவ்வாறான விவசாய உர உற்பத்தி நடவடிக்கைகளில் யாரேனும் ஈடுபடுவார்களாயின் அவர்களுக்கான வங்கிக் கடன்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். குத்தகை அடிப்படையிலான அல்லது மானிய அடிப்படையிலான உபகரணங்கள் மற்றும் மூலப்பொருட்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் விவசாயத்தில் ஈடுபடும் மக்களுக்கான உரத்தை தயாரிப்பதற்கான எதிர்பார்ப்பில் இருக்கின்ற இளைஞர்கள் எமது திணைக்களத்தை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற முடியும். சர்வதேச தெங்கு தினத்தை முன்னிட்டு 10 நினைவு முத்திரைகள் வெளியிடப்பட்டுள்ளன. சர்வதேச தெங்கு தினத்தை முன்னிட்டு முதல் நாள் உரை மற்றும் 10 விசேட நினைவு முத்திரைகள் வெளியிடும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வு பிரதமர் மகிந்த ராஜபக்சே தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. 1969 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆசிய பசிபிக் தெங்கு குழுமத்தினால் 1998 ஆண்டு நடாத்தப்பட்ட 25th கூட்டத்தின் போது முதல் முறையாக செப்டம்பர் மாதம் 2 திகதி உலக தெங்கு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. தென்னை பயிற்சிகைக்கான ஆராய்ச்சிக்காக 1929 ஆண்டு நிறுவப்பட்ட உலகின் ஒரே நிறுவனம் இலங்கை தெங்கு ஆராய்ச்சி நிறுவனமாகும். இம்முறை தெங்கு தினத்தை முன்னிட்டு இலங்கை தெங்கு ஆராய்ச்சி நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்டிருந்த பல வேலை திட்டங்களை கொரோனா தொற்று நிலைமை காரணமாக எதிர்காலத்தில் சீர்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கை தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் தபால் திணைக்களத்துடன் இணைந்து இவ்வாறு 10 விசேட நினைவு முத்திரைகளை வெளியிடுவது இலங்கை வரலாற்றில் முதல் முறையாகும். தென்னையுடன் தொடர்புடைய 10 உற்பத்திகளை சித்தரிக்கும் வகையில் நினைவு முத்திரைகள் வெளியிடப்பட்டுள்ளன. பதில் பிரதி தபால் மா அதிபர் துசித ஹீல்துபவ முதல் நாள் உரை மற்றும் நினைவு முத்திரைகளை பிரதமர் மகிந்த ராஜபக்சவிடம் வழங்கினார். இந்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் அருந்திக்கு பெர்னாண்டோ, தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தலைவர் ஹீர்த்தி ஸ்ரீ வீரசிங்க, முத்திரை பணியக பணிப்பாளர் சாந்த குமார மேக்கப்ப உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க அரசாங்கம் நிறுத்தப்போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி கொள்ளை மற்றும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்கள் நீதிமன்றத்தின் முன்னிலையில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனையை இந்த அரசாங்கம் நிறுத்தப்போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அனிவாரியம் ஏகாட்டித்து சித்தவியும் பாவத்தினோம் அப்பே ஆண்டு உசாவி பாலனை கரன்ன ஹரி பலே அத்தட்ட அரகன கியன கியனக்கென அத்தடவங்கோட்ட அரகன கடந்த அரசாங்கத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. எமது அரசாங்கம் நீதிமன்றத்தை முகாமை செய்வதற்கோ அதிகாரத்தை கையில் எடுத்து விரும்பியவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுக்கும் அரசாங்கம் அல்ல. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் போன்ற சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று போலீஸ் மா அதிபர் ஊடக சந்திப்பை நடத்தி தெரியப்படுத்தியிருந்தார். எவர் என்ன கூறினாலும் நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்படுவதற்கு மாறாக வெளியில் தண்டனை வழங்கும் பொறுப்பு எமது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அல்ல. சில்வா 11th சாட்சியாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவின் குரல் பதிவுகளின்படி 11th சாட்சியாளர் எவ்வாறு ஆயுள் தண்டனை கைதி ஆக்கப்பட்டார் என்ற விடயம் புலனாகின்றது. எமது அரசாங்கம் இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுவதில்லை. மத்திய வங்கி கொள்ளை மற்றும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலோடு தொடர்புடையவர்கள் நீதிமன்றத்தின் முன்னிலையில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனையை இந்த அரசாங்கம் நிறுத்தப் போவதில்லை. ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்.
சந்திப்பில் பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்கும் இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி மக்கள் சரிந்து வாழும் மலையகத்திற்கு இடையிலான இருதரப்பு பரஸ்பர உறவுகள் தொடர்பாகவும் மலையக அபிவிருத்தி தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. நீண்ட நாள் அரசியல் போராட்டங்களுக்கு மத்தியில் மலையகத்திற்கான தனியான பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான அனுமதியை இலங்கை அரசாங்கம் வழங்கியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். அத்துடன் மலையகத்தில் அமையவுள்ள பல்கலைக்கழகத்திற்கு தமிழ்நாட்டின் அரசாங்கத்திற்கும் உறவை வளர்த்துக் கொள்வது தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளது. தொடர்பான உலக செய்திகள். நைஜீரியாவில் பாடசாலை மாணவர்கள் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்டுள்ளனர். ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் 73 பாடசாலை மாணவர்கள் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்டுள்ளனர். நாட்டின் வடமேற்கு சம்பாரா மாநிலத்தில் அரசு பாடசாலையிலிருந்து இந்த மாணவர்கள் ஆயுத கும்பலால் கடத்தி செல்லப்பட்டுள்ளனர். மாரதூர் பகுதியைச் சேர்ந்த ஹயா கிராமத்தில் அமைந்துள்ள மேல்நிலை பாடசாலை ஒன்றில் துப்பாக்கியுடன் நுழைந்து ஆயுத கும்பலால் அங்குள்ள 73 மாணவர்கள் கடத்தப்பட்டனர் என சம்பாரா மாநில போலீஸ் செய்தி தொடர்பாளர் முகமது ஹீதுதி குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை விடுவிக்க போலீஸ் துறை மீட்புக் குழுக்கள் ராணுவத்துடன் இணைந்து செயற்படுகின்றன. உள்நாட்டில் கொள்ளைக்காரர்கள் என்று அழைக்கப்படும் குற்றவாளிகளின் கும்பல்கள் பல ஆண்டுகளாக உள்ளூர் சமூகங்களிடையே அச்சத்தை பரப்பி வருகின்றன. ஆனால் பாதுகாப்பு படைகள் அண்மையில் காலங்களில் மோசமான வன்முறைகளை கடத்தப்பட போராடி வருகின்றன. கடந்த டிசம்பர் மாதம் முதல் வடக்கு நைஜீரியாவில் உள்ள பாடசாலைகளில் இருந்து சுமார் 1000 மேற்பட்ட மாணவர்கள் கடத்தப்பட்டுள்ளனர். கடத்தல் கும்பல்களில் மாணவர்களின் பெற்றோர்களிடமிருந்து பெருமளவான நிதிகளை கோருகின்றனர். அந்த நிதியை வழங்கும் பட்சத்தில் மாணவர்கள் விடுவிக்கப்படுகின்றனர். இருப்பினும் பெரும்பாலான மாணவர்கள் இறுதியில் விடுவிக்கப்பட்டாலும் சிலர் சிறப்பிக்கப்பட்டனர் அல்லது கொலை செய்யப்படுகின்றனர். இந்த நிலையில் மாணவர்கள் கடத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக சம்பாரா மாநில போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.